Hello viewers, வணக்கம். Welcome to Mouthfull Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சக்கரவள்ளி கிழங்கு கோதுமை போலி. இது செய்ய என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. முதல்ல ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். அதுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்க ப்ரெஷர் குக் பண்றதை விட இட்லி பாத்திரத்துல வேக வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் வேக வச்சிருக்கேன். 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கிழங்கோட ஸ்வீட்னஸ் கேத்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 1/4 முடி தேங்காயோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா துருவி வச்சிருக்கேன். இதோட தேவையான அளவு நெய். அடுத்து மாவு செய்யறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டோவை ரெடி பண்ணிக்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுல்ல கொட்டி அதுல தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவா பிசைஞ்சுக்கலாம். மஞ்சள் தூளும் சர்க்கரையும் சேர்க்கும் போது போலியோட கலர் ரொம்ப நல்லா வரும். இது சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டா இருக்கணும், அதனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாவே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கடைசியா 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15-20 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது சூடானதும் இதில் துருவின தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா கரையை விடலாம். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம மசிச்சு வச்சிருக்க வள்ளிக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுல தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. அந்த ஜாகிரி மெல்ட் ஆனதுலயே இந்த கிழங்கு நம்ம சேர்த்ததால இது திக் ஆக ஆரம்பிக்கும். பேன்ல இருந்து செப்பரேட் ஆன உடனே இதை எடுத்துடலாம். இப்ப ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கையை நெய்ல கிரீஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸா ஸ்டஃபிங்கை உருட்டி வச்சுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், அயன், கெல்சியம் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நம்ம டயட்டில் அடிக்கடி ஸ்வீட் பொட்டேட்டோஸை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் ஒயிட் சுகரும் இல்லை, மைதாவும் ஆட் பண்ணல. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டோவும் நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. இப்போ இதையும் ஈவனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மைதாவில் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம கையிலேயே தட்டுற மாதிரி கோதுமையில் அந்த அளவுக்கு தட்ட வராது. அதனால நம்ம ஸ்டஃப்டு பராட்டாக்கலாம். ஃப்ளாரை டஸ்ட் பண்ணி நம்ம ரோல் பண்ணிப்போம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம பருப்பு போலி, தேங்காய் போலி நிறைய சாப்பிட்ருப்போம். இந்த போலி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சதுக்கப்புறமா எக்ஸஸை எடுத்துட்டு கரெக்டாக சீல் பண்ணி அதுக்கப்புறமா ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இது ஜென்ட்லாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல். எவ்வளோ தின்னா முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கலாம். இப்போ ரோல் பண்ணியாச்சு. தவாவும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து இதை போட்டுக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. போலி செய்யும் போது நல்லா லேவிஷாக கீ ஆட் பண்ணாதான் நல்லா டேஸ்டியாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ சுட சுட நெய் போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மைதாவில் செய்கிறத விட கோதுமையில் செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டா பேஜ் Mouthfull_recipes. Thank you.